ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவி ஆண்டால். இன்றைக்கி நம்ம ஃபுல் டே ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன நடக்குது அப்படின்றத தாங்க விலாகாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பாதாம் பிசின்ங்க. இதை வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். ஓவர் நைட் ஊறணும். இதை பாலில் கலந்து குடிக்கணும். அதுக்காக இது தாங்க பாதாம் பிசின். இது ஒன்று ஊற வச்சாலே இவ்வளோ வந்துடும். இது எதுக்காக குடிக்கிறேன் அப்படின்னா, உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க குடிக்கலாம். உஷ்ணத்தினால நிறைய பிரச்சனை வரும் நம்ம உடம்பு உஷ்ணத்தினால. அதுக்காக தான் இதை குடிக்கிறதுங்க. ஓவர் ஹீட்டுன்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு அதனால தாங்க இதை பாலில் போட்டு குடிக்கிறதுக்காக நைட்டே ஊற வச்சுட்டேன். ஹீட்டு மட்டும் இல்லைங்க, ரத்த மூலம் அப்புறம் வந்து மூல நோய் இருக்கிறவங்களாம் கூட இதை குடிக்கலாம்னு சொல்லி ஒரு டாக்டர், சித்தா டாக்டர் தாங்க சொன்னாங்க. அவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். பால் வந்து நல்லா சில்லுன்னு ஆற்றிட்டேங்க. காய்ச்சி நல்லா சில்லுன்னு ஆற்றின பாலில் இப்போ பாதாம் பிசினை போட்டு குடிக்கணுங்க. டீ எதுவும் குடிக்கல. இது ஒரு 1 வீக் குடித்தாலே தெரியும் நம்ம உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் குறைஞ்சிரும். இப்போ வாங்க காலையில் டிஃபன் என்னென்னு பார்க்கலாம். நான் காலையில் வந்து குழிப்பணியாரம் தாங்க ஊற்ற போகிறேன். அதுக்கு வந்து இட்லி தோசைக்கு நான் மாவு அரைப்பேன் இல்லையா, அதிலே 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு அரைச்சிக்கிட்டேன். நார்மலாக இட்லி தோசைக்கு மட்டும்னா வெந்தயம் போட மாட்டேன். குழிப்பணியாரம் ஆப்பம் எல்லாமே ஆல் பர்பஸ்க்குன்னா அந்த மாதிரி வெந்தயம் போட்டுக்குவேன். அதில் இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். அதனால தான் வெந்தயம் போட்டுக்கிட்டேன். இந்த வாட்டி போட்ட மாவில் வெல்லத்தை வந்து நல்லா பாக எடுத்து ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டேன். இதே மாதிரி நம்ம மாவை கரைச்சி வச்சு ஆப்பமும் ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்க்காமல் ஊற்றிக்கலாம் ஆப்பம். இப்போ வந்து குழிப்பணியார சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி மாவு ஊற்றி வச்சு இதுதான் இன்றைக்கி டிஃபன் நமக்கு. இது கூட வந்து நம்ம சட்னி வச்சு சாப்பிட்லாம். பணியார இனிப்பாக இருந்தாலும் பரவாயில்லாமல் அரை இனிப்பு தான் போட போகிறோம். ரொம்ப நான் வந்து ஸ்வீட் சேர்க்க மாட்டேன். அதிலே ஒரு சிட்டிக்கு உப்பும் சேர்த்துக்குவேன். அதனால் வந்து ஓவராக இனிப்பு தெரியாது நமக்கு. அதனால் சட்னி வச்சு இதுக்கு சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பிக்கலாம். மாவு ஊற்றும்போது அந்த குழிக்கு அரை குழி தான் ஊற்றணும் மாவு. ஏன்னா வந்து வெந்து பொங்கி வரும். அப்போ நம்ம நிறைய ஊற்றிட்டோன்னா அது வெளியிலலாம் வரும். அதனால தான் அரை ஊற்றுறோம், அரை அளவுக்கு ஊற்றுறோம். வெந்துருச்சுனா தான் வந்து திரும்பறதுக்கு வரும். வேகலைன்னா திரும்பாது சரியாக பணியாரம். இது ரெண்டு மட்டும் திரும்பலை பாருங்கள், இது வேகலை. இப்போ வெந்துருச்சு, இப்போ திருப்பிக்கலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. அதுக்கு மேலேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றினதும் எடுத்துடலாம். இப்போது அவ்வளோதான், காலையில் டிஃபன் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே பணியாரம் தாங்க டிஃபனு. வெயில் காலம் வந்துருச்சுங்க, ரொம்ப வெயில் அடிக்குது. இந்த மார்ச் மாதம் வெயிலே நம்மளால் தாங்க முடியல. இந்த ஏப்ரல் மேலாம் என்ன எப்படி தாங்க போகிறோமோ, அவ்வளோ வெயில் அடிக்குது. இப்போவே வாட்டர்மெலன் வந்துருச்சுங்க. வாட்டர்மெலன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் பசங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நம்ம இப்போ வெயில் காலன்றதுனால இந்த மாதிரி வாட்டர் ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து ஜூஸஸ்ஸு இந்த மாதிரிலாம் பசங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இளநீர், மோர் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வெயில் வந்து அவங்க தாங்கணும். அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாமளுமே இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் முடியலன்னா கூட மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மோர் அடித்து குடிக்கலாம். அது ரொம்பவே ரொம்ப நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி பிள்ளைங்களை கூட கொடுக்கும்போது அவங்களும் சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. நான் ஆல்ரெடி சாமான்லாம் தேய்ச்சிட்டேன். இப்போ நான் லன்ச்சு முடிச்சுட்டு இருந்த சாமான்லாம் எடுத்து போட்டு தேய்க்கலாம்னு சொல்லிட்டு சிங்க்ல எடுத்து போட்டிருக்கேன். ஹாட் பாக்ஸு, குழம்பு பாத்திரம் இருக்குது உள்ள. இப்போ இதெல்லாம் கழுவிட்டு ஃபுல்லாக கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சோப்பு போட்டு விட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் கழுவிடலாம். கழுவிட்டு ஸ்டவ்வும் கொஞ்சம் ரொம்ப அழுக்காலாம் இல்லை, லைட்டாக எண்ணெய்லாம் தெரிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தது. அதனால ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கு மேலே வந்து நல்லா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கேன். இது ஃபுல்லாக க்ளீன் ஆனதுக்கப்புறம் கிச்சனே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. வீடை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெளியில் போனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
வந்து நிம்மதியாக டிஃபன் செஞ்சுட்டு சாப்பிட்டு படுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போயிடுவேன் வெளியில் போகும்போது. கார்னர் செல்ஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது சென்னை செல்ஸில் தான் வாங்கினேன், 180 நினைக்கிறேன். கிச்சனே வந்து கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி இருக்குது இது வச்சதுலேருந்து. நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி போவோம் நாங்கள், இப்போலாம் வந்து போகிறதே இல்லை. சரி இப்போ போயிடலாம் அப்படின்றதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த கோயிலை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து புட்லூர் கோயில்னு சொல்லிட்டு தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அந்த கோயிலுக்கு போகிற வழியே நல்லாயிருக்கும். ஒரு ஆறு இருக்கும், அந்த ஆறை தாண்டி தான் நம்ம போகிறோம். அது அந்த ஆறை தாண்டினதுக்கப்புறம் ஒரு கிராமம் இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த கிராமம் வந்து ரெண்டு பக்கம் வயல்வெளி அந்த மாதிரிலாம் இருக்கும். வாங்க உங்களுக்கு அதையும் காட்டுறேன். பொருளெல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ வந்து நான் மசாலா டீ தான் போட போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை எடுத்திருக்கேன். நிறைய எடுக்க வேண்டாம், நிறைய எடுத்தால் ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் இப்போ மூணு பேருக்கான டீ தான் போடுறேன், அதனால் இந்த அளவு எடுத்திருக்கேன். பால் சூடாகிட்டுருக்கு, நிறையா இருந்தது, ஒரு லிட்டர் பால் இருந்தது. காலையிலேருந்து டீ போட்டு காலி ஆகிடுச்சு. ஒரு லிட்டர் பாலுக்கு இருக்கும், கால் லிட்டர் பால் தான் இருக்குது. நல்லா நான் சூடு பண்ணி வத்த வச்சுருவேன். பால் கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம டீ போடுறதுக்காக டிக்காஷன் வச்சிடலாம். தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சோடனே நம்ம டீ தூள் போட்டுக்கலாம். நான் மூணு பேருக்கு தேவையான அளவு தான் டீ போடுறேன். இப்போ இதை இடித்து வச்சுக்கலாம். டீத்தூள் போட்டு அது கொதிச்சோடனே இதை போட்டுக்கலாம். இப்போ வந்து இடிச்சு வச்சில அதை போட்டுக்கலாம். இது வந்து மசாலா டீ, மசாலா டீன்றதுனால நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த டீத்தூள் போட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம பாலை ஊற்றிடலாம். நான் ஒரு கையில் ட்ரைபேட் வச்சுட்டு எடுக்கிறதுனால பால் ஊற்றும் போது காட்ட முடியல. டீத்தூள் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஒரு கொதியிலே வந்து நம்ம பால் ஊற்றிடணும். ஊற்றி இதில் சுகரும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது ஒரு கொதி வந்தோடனேயுமே நம்ம டீ ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். டீ நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்பவே டீயை கொதிக்க வைக்கக்கூடாது, டீ கொதித்தாலே அந்த டீயோட ஸ்மெல்லாம் போயிடும். ஒரு கொதி கொதித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். பட் டம்ளரில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம அப்படியே வந்து சர்வ் பண்ணக்கூடாது, நல்லா ஒரு ரெண்டு ஆற்ற ஆற்றுனா நுர பொங்கி வரும் பார்த்திங்களா, அப்போ தான் வந்து டீ குடிக்க நல்லாயிருக்கும். அந்த நுரையோடு குடிக்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நுரையோடு குடிக்கும்போது டீயோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணுறேன், நல்லாயிருக்கா? உண்மையாக நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். இந்த டீ வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க, குடிச்சு பார்க்கலாம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நான் எப்போவுமே இஞ்சி ஏலக்காய் சேர்த்து நான் டீ போடுவேன். இந்த டைம் தான் வந்து பட்டை கிராம்பு சேர்த்து போட்டேன், நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கோவிலுக்கு கிளம்பிட்டோம், போய்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம கோவிலுக்கு நம்ம ஆற்று வழியாக தான் போக போகிறோம். ஆற்றுல இருக்கிற தண்ணி மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும், தெரியுது பாருங்கள். இப்போ ரிவர் கிட்டே போக போகிறோம். இப்போ நம்ம இந்த ஆற்ற கடந்து தான் நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம். மெயின் ரோடு வழியாகவும் போகலாம், ஆனால் இந்த பக்கம் போனால் எங்களுக்கு கொஞ்சம் கிட்ட அப்படின்றதுனால இப்படி போகிறோம். ஆனால் வரும்போது இந்த பக்கம் வரப்போகிறது கிடையாது, இருட்டிடும் அப்படின்றதுனால இந்த பக்கம் வரமாட்டோம். மெயின் ரோட்டில் தான் வருவோம். அங்கே ஒரு அணைக்கட்டி வச்சுருக்காங்க, தண்ணி தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. அங்கே தெரியுது பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள். அங்கே ஒரு தடுப்பணை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, அதனால தான் இங்கே போகிறதுக்கு வர்றதுக்குலாம் நமக்கு வழி இருக்குது. இந்த
புல்லுலாம் வந்து இந்த தர்பை புல்லு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தர்பை புல்லு தான் இதெல்லாம். இந்த கேப்பில் மட்டும் தண்ணி இருக்காது, அது அந்த தடுப்பணை போட்டு வச்சுருக்காங்க இல்லையா அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், இந்த இடம் மட்டும் கொஞ்சம் காலியாக இருக்கும், ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து அந்த கரைக்கு நம்ம போகிறோம், அது வந்து கரை வந்து ரொம்ப மேடாக இருக்கும், வண்டி ஏறாது, அதனால் நான் இறங்கிக்கிட்டேன். நான் நடந்துதான் போய்கிட்டு இருக்கேன், இங்கே வந்து ரொம்ப மேடாக இருக்குது அப்படின்றதுனால வண்டி இழுக்காது ஓவர் வெயிட்டு, அதனால நடந்துதான் போய்கிட்டு இருக்கேன். தண்ணி தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இருட்டி அடிச்சு சாரி, நான் வெளிச்சத்துல உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் ஆனால் இருட்டிடுச்சு. வெளிச்சத்தில் வந்தால் இப்படி போகலான்னு நினைக்கிறேன் தண்ணி கிட்ட. ஆ நல்லாயிருக்கும், அப்படின்னு வெடிக்க போகிறேன். தெரு பாருங்க சூப்பராக இருக்கும், வீடுகளும் அழகழகாக இருக்கும். இதுதான் அந்த வயல்வெளி நான் சொன்னது, ஈவினிங் டைமில் வந்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இருட்டிடுச்சு, இந்த பக்கமும் பாருங்கள், இந்த பக்கமும் நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இந்த சைடு வரும்போதெல்லாம் பார்க்கவே நல்லாயிருக்கும். அங்கே ஒரு குளமும் இருக்கும், அந்த குளமும் வந்து இருட்டில் தெரியுதா என்னன்னு தெரியல. இது இருக்குது பாருங்கள், இந்த குளம் ஃபுல்லாக தாமரப்பூ தான் இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்க. இதுவுமே அங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கே ஒரு கோவில் இருக்குது. கோயிலுக்கு இப்போ வந்துட்டோம், ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு என்ன ஸ்பெஷல்னால் குழந்தை இல்லாதவங்க வந்தாங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு, இதுக்கு மேலே வீடியோ கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லைன்னு நாளைக்கு பார்க்கலாம். கோவில் பக்கத்திலே வடை போட்டு விற்பாங்க, அங்கே கீரை வடைனா ரொம்ப பிடிக்கும், 10 ரூபாய்க்கு 4 தருவாங்க, வாங்கி சாப்பிட்டோம். புட்லூர் கோயிலுக்கு போயிட்டு வர வழியிலே வீர ஆஞ்சநேயர் கோயில்னு ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு வந்தோம். இங்கேயுமே இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் தான், நல்லாயிருக்கும். இந்த கோயிலுமே பகலில் வந்தால் இன்னும் நல்லா வெளிச்சத்தில் நல்லா தெரிஞ்சிருக்கும். வீர ஆஞ்சநேயர் இந்த சாமி பேர். இது வந்து மறுநாள் சண்டே, இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோன்னா என் சிக்கன் கிரேவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிங்களாம் சொன்னாங்க, பரோட்டா சேலஞ்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து சொன்னானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா சேலஞ்சுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது பரோட்டா போட்டாச்சு, சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு. அது வந்து 30 பரோட்டா போட்டோம், வீட்டிலே செஞ்சிட்டோம். ஏன்னா வெளியில் கடையிலலாம் வாங்குறதோட வீட்டிலே செஞ்சுக்கலாம், அமௌண்ட்டும் அதிகமாகும் இல்லையா கடையில் வாங்கினா, அதனால் சரி நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பரோட்டா வீட்டிலே செஞ்சு சால்னாவும் வீட்டிலே வச்சு பரோட்டா சேலஞ்சு போட்டோம். நெக்ஸ்ட்டு பரோட்டா சேலஞ்சு வீடியோ வரும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.